ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது நைட் டூர் ப்ராப்ளம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் அப்ரோச்னால் என்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் ஸோ பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சுக்கு நம்ம வந்து எப்படி ரிகர்ஷன் கான்செப்டை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன்ஸ் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளமாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம் வெரி ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து நைட் ஊர் ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் அண்ட் பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சில் வந்து எக்ஸாக்டாக பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் முடியும் ஓகே ஸோ எதனால நம்ம பேக் பேட்ராக்கிங் அப்ரோச் யூஸ் பண்றோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகே அண்ட் ஃபைனலி ஃபைனலி எப்படி வந்து நம்ம கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றது கோடோட எக்ஸ்பிளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் குயிக் எஸ் இப்போ வந்து நம்ம நைட் டூர் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ நைட் டூர் ப்ராப்ளம் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஒரு நைட்டுங்கிற செஸ் காயினை வந்து அந்த செஸ் போர்டில் வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இதில் அப்படின்னா அந்த மூமெண்ட் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் சரியா ஸோ நைட்டு காயின் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ ஒரு நைட் காயின் எடுத்துக்க போகிறோம் அண்ட் அந்த நைட் காயினை வந்து நம்ம இந்த என்டையர் செஸ் போர்டில் வந்து மூவ் பண்ணிகிட்டே வரணும் ஸோ இந்த செஸ் போர்டை ஃபுல்லாக நம்ம விசிட் பண்ணிடணும் அந்த செல்லை ஃபுல்லாக நம்ம வந்து விசிட் பண்ணிடணும் சரியா ஸோ அதுதான் வந்து இந்த நைட் டூர் ப்ராப்ளமோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நைட் வந்து எப்படியெல்லாம் வந்து மூவ் பண்ணும் ஸோ எந்த மாதிரி டைரக்ஷனில் மூவ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ அதுக்கு வந்து நான் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன் ஸோ தெரியாதவங்க ஆல்ரெடி இட் இஸ் இது வந்து செஸ் போர்டில் எப்படி நம்ம ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஸோ தெரியாதவங்க இந்த ஃபிகரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரியா ஸோ ஒரு நைட் காயின் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நைட் காயின் வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ எந்தெந்த டேரக்ஷனில் அது மூவ் ஆகும்னா எல்லா ஷேப்பில் மூவ் ஆகும் சரியா ஸோ டூ ப்ளஸ் ஒன்று லெஃப்ட் ஆர் ரைட்டு சரியா ஸோ அதே மாதிரி டூ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் ஓகே ஸோ எந்த டேரக்ஷன்லையுமே லெஃப்ட் ரைட்டு டாப் பாட்டம் எந்த டேரக்ஷனில் வேணாலுமே டூ ப்ளஸ் ஒன் ஹரிசான்டல் ஆர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைட் ஓகே ஸோ அந்த டூங்கிறது வந்து எதர் ஹரிசான்டல் வேர்டிக்கல் டாப்பு பாட்டம் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நம்ம மூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ இது வந்து பேசிக் ரூல் ஆஃப் நைட் மூமெண்ட்டு சரியா ஸோ இப்போ வந்து நம்ம நைட் மூமெண்ட் தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ராப்ளமில் வந்து அந்த நைட் டூர் ப்ராப்ளமில் வந்து எப்படி வந்து இந்த நைட்டை வந்து நம்ம மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு செஸ் போர்டு கொடுத்துருவாங்க ஸோ அப்படியே

ஓகே விசிட் பண்ண வைக்கணுன்னா என்ன அர்த்தம் மூவ் பண்ண வைக்கணும் ஓகே ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ரூல்ஸ் சொல்லிவிட்டேன் ஸோ ஒரு நைட் காயின் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது எங்கேலாம் மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த நைட் காயினை மூவ் பண்ணிகிட்டே வரணும் ஓகே ஸோ லெட் மீ லெட் மீ ட்ரை ஒரு சின்ன ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நைட் காயின் இருக்குது அப்படின்னா டூ ப்ளஸ் எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட்டு ஸோ அப்போ இங்கே வந்துடுவேன் சரியா இங்கே வந்துருவேன் ஓகே இது வந்து ஒன் டைப் ஆஃப் பாசிபிலிட்டி ஓகே ஒன் டைப் ஆஃப் பாசிபிலிட்டி இந்த சென்ஸ் என்ன நீங்கள் வந்து இது ஒரு டைப் ஆஃப் மூவ் ஓகே நீங்கள் வேறு சைட் மூவ் பண்ணும் எனக்கு இப்படி வேண்டாம் இந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஓகே இந்த இடத்துக்கு போகணும் இப்படி வர்றது இங்கே போகணுன்னாலும் ஓகே சரியா ஸோ நான் என்னோடய ட்ரை வந்து நான் ஃபஸ்ட் இப்படி ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து டூ ப்ளஸ் ஒன்னு இங்கே மூவ் பண்ணுறேன் சரியா ஸோ டூ ப்ளஸ் ஒன் இங்கே மூவ் பண்ணுறேன் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து டூ பிளஸ் ஒன்னு இங்க மூவ் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து என்ன பண்ண போறேன் இங்க இருந்து டூ பிளஸ் ஒன் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி இந்த செல் வந்து விசிட்டர்டு ஓகே நான் பின்னாடி அந்த டெஃபினேஷன்ல உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் சொல்றேன் டெஃபினேஷன் என்ன அப்படின்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்ப கீழே மூவ் பண்ணலாம் ஸோ இங்க மூவ் பண்ணுவேன் நான் சரியா ஸோ அதே மாதிரி இங்க மூவ் பண்ணுவேன் ஓகே அதே மாதிரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டேன் சரியா இப்போ வந்து இங்க மூவ் பண்ணுவேன் இப்படி நான் வந்து மூவ் பண்ணிகிட்டே போவேன் ஸோ நான் உங்களுக்கு ஆரோ போட்டு காமிச்சிட்றேன் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஓகே இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்படி மூவ் பண்ணிகிட்டே போகிறேன் நான் ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன் அடுத்து இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறேன் இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே ஸோ எப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எல்லா செல்லையும் விசிட் பண்ணுறப்ப பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் எந்த டைமில் நம்ம இங்கே பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க மூவ் பண்ணிகிட்டே இருக்கப்ப எதாவது ஒரு லொக்கேஷனில் வந்து அந்த மூமெண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் என்னால் வந்து ஃபர்தராக அந்த காயினை வந்து வேறு எந்த இடத்துலையும் பிளேஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ ஒரு பெஸ்ட் முடியல சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாமே இந்த இடத்துல என்னோட நைட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இங்கே வந்து ஆல்ரெடி சே டூ ப்ளஸ் ஒன் ஆல்ரெடி விசிட்டட் ஸோ டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆல்ரெடி விசிட்டட் டூ ப்ளஸ் ஒன் இங்கே வைக்கலாம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏற்கனவே காயின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த டைமில் ஓகே ஸோ இந்த மூமெண்ட் எல்லாம் இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து இந்த செல்லை விசிட் பண்ணிட்டோம் என்னோட நைட் இங்கே இருக்குது வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஓகே எப்படி காயினை நான் மூவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்னா மூவ் பண்ணவே முடியாது ஓகே ஸோ ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் காயின் இருக்குது விசிட் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணியாச்சு அதனால் மூவ் பண்ணவே முடியாது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் நம்ம பேக் ட்ராக்கிங் அப்ரோச் அப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ பேக் ட்ராக்கிங் அப்ரோச்னா நான் இவ்வளோ சொன்னேன் ப்ரீவியஸ்லேயே முன்னாடி இருக்க லெவலுக்கு போகணும் இங்கே வந்த மூமெண்ட்டை அண்டூ பண்ணணும் ஓகே ஸோ முன்னாடி இருக்க லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறது தான் ஓகே ஸோ நம்ம ஃபர்தராக டீட்டெயில்டாக பார்ப்போம் டீட்டெயில்டாக இந்த வீடியோலையே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரியா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட் டூர் ப்ராப்ளம் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன் இங்கே ஓகே ஸோ நைட் காயினோட மூமெண்ட் ஃபஸ்ட்டு தெரியணும் ஓகே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அதான் நான் இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் ரெப்ரஸண்டேஷனில் நான் இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன் ஜே ஸோ ஐக்கமாஜேன்னா என்னென்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்னோட காயின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே அப்போ என்னென்ன மூவ்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னா இங்கே போகலாம் இங்கே போகலாம் அது மாதிரி இத்தனை செல்ஸ்க்கு நான் இந்த காயினை வச்சு மூவ் பண்ண முடியும் ஓகே ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் காயினை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி இந்த செஸ் போர்டில் இருக்க எல்லா செல்லுக்கும் உங்களோட நைட் காயினை விசிட் பண்ண வைக்கணும் ஓகே விசிட் பண்ண வச்சிட்டீங்க எல்லா செல்லுக்கும் நீங்கள் விசிட் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்யூஷன் ரீச் ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த பர்டிகுலர் மூமெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு போக முடியல பிளாக் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இருந்து அதுக்கு முன்னாடி இருக்க லெவலுக்கு பேக் ட்ராக் பண்ணி போய் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்து திரும்ப மூவ் பண்ணிகிட்டே வரணும் சரியா ஸோ மூவ் ஒரு நைட் காயின் எடுத்துக்க போகிறீங்க செஸ் போர்டு எடுத்துக்க போகிறீங்க தட் இஸ் காயினை வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன்லேருந்து ஓகே ஸோ வெரி ஃபர்ஸ்ட் லொக்கேஷன்லேருந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா செல்லையும் விசிட் பண்ணணும் ஓகே எல்லா செல்லுக்கும் அந்த நைட்டு வந்து விசிட் ஆயிருக்கணும் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளமில் எந்த இடத்துல நம்ம பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் விசிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க தட் இஸ் மூவ் பண்ணிகிட்டே போகிறீங்க திடீர்னு ஒரு பிளேஸில் வந்து ஃபர்தராக என்னால் மூவ் பண்ண முடியாது அந்த இடத்துலேருந்து நம்ம வேறு லொக்கேஷனுக்கு இல்லை வேறு செல்லுக்கு வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாதுன்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மூமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தட் இஸ் அண்டூ பண்ணிடணும் அண்டூ பண்ணிட்டு பேக் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் வேற எந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்து அது அதுவழியாக நீங்கள் மூவ் பண்ணணும் சரியா ஸோ அதுவழியாக மூவ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செல்லை ஃபுல்லாக நம்ம வந்து மூவ்மெண்ட்டை பண்ணி காயினை பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வீ நமக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இதை மேனுவலாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ கஷ்டம் வந்து சென்ஸ் என்ன நீங்கள் சின்ன போர்டு அப்படின்னா சின்ன போர்டை எடுக்க முடியாது ஏன்னா இதோட பாசிபிலிட்டிஸ் என்னென்னா த்ரீ ப்ளஸ் ஒன்று ஓகே அப்போ மினிமம் உங்களுக்கு வந்து ஃபோர் ரோஸ் ஃபோர் காலம்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் கூட சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ரோஸ் ஃபோர் காலம்ஸில் நீங்கள் போட்டு பாருங்களேன் ஒரு நைட் காயினை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் மூமெண்ட் பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு மூமெண்ட்டு தான் போகும்னு நினைக்கிறேன் ஒரு மூமெண்ட் போகும் அதுக்கப்புறம் ஹோல்ட் ஆகிடும் ஸோ நம்ம வந்து ஃபைவ் என் ஈக்குவல் டு இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸை வந் ப்ராப்ளம வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும் சரியா ஸோ வாட் இஸ் தி இன்புட் ஃபார் திஸ் ப்ராப்ளம் ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சு நமக்கு ப்ராப்ளம் க்ளீனாக புரிஞ்சிருச்சு இதுக்கு என்ன இன்புட்டு எப்படி நம்ம அவுட்புட்டை ஷோ பண்ணணும் அப்படின்னா இன்புட் வந்து என்ன ஓகே ஸோ இன்புட் வந்து என்ன தட் தட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக் சைஸு நீங்கள் எந்த சைஸ் செஸ் போர்ட் சைஸ் எடுத்துக்கிறீங்க இல்லை மேட்ரிக் சைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் என் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா ஃபை க்ராஸ் ஃபைவ் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க ஸோ இந்த போர்டுக்கு என்னது என் ஈக்குவல் டு சிக்ஸு சரியா ஸோ இந்த போர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுவும் என் ஈக்குவல் டு சிக்ஸு தான் சரியா ஸோ பேஸ்ட் ஆன் தி சைஸ் நம்ம வந்து இன்புட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகே அப்புறம் அவுட்புட் என்ன பண்ணணும் ஓகே எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் செஸ் போர்டை ப்ரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சரியா ஸோ செஸ் போர்டில் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸாக ஃபில் பண்ணிட்டு வர போகிறீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வந்து செஸ் போர்டில் வந்து நம்பர்ஸை ஃபில் பண்ணணும் ஓகே என்ன நம்பர் அப்படின்னா எத்தனை ஆஃப் த மூமெண்ட்டு ஸோ இது வந்து ஜீரோ எத் மூமெண்ட் இங்கேருந்து ஃபஸ்ட் மூமெண்ட் ஸோ ஃபஸ்ட் மூமெண்ட்னா என்ன இந்த நைட் வந்து இங்கேருந்து இங்கே போயிருக்கு ஃபஸ்ட்டு மூவில் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் செகண்ட் மூவில் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் ஓகே தேர்டு மூவில் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் ஃபோர்த்து மூவில் இங்கே கொண்டுட்டு வந்திருக்கேன் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மூ மெண்ட்டோட நம்பரை வந்து அந்த பர்டிகுலர் செல்லில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி இந்த செல்லை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் ஓகே ஸோ அதுதான் அவுட்புட்டு ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் டு நைட் டூர் ப்ராப்ளம் ஓகே ஸோ டூர் ப்ராப்ளம்னா என்ன எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம இங்கே பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணணும் என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு அவுட்புட் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணணும் ஓகே ஸோ ப்ராப்ளத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் சே ஃபார் எக்ஸாம்பிள் சாரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா ஒரு நைட்டு காயின் வந்து ஒரு லொக்கேஷனில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம் ஸோ இந்த ஃபிகரை பாருங்களேன் ஸோ ஒரு லொக்கேஷனில் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நைட் காயின் வந்து எந்தெந்த செல்லுக்கெல்லாம் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிக்கணும் தட் இஸ் இ வெரி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யூ நீட் ஓகே ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் ஸோ ஒரு நைட் காயினை வந்து நீங்கள் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கமாஜி அப்படின்ற ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நைட் காயின் வந்து எந்தெந்த செல்லுக்கெல்லாம் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இங்கே மூவ் பண்ணலாம் என்னோட நைட்டை இங்கே மூவ் பண்ணலாம் 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 அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு செல்லுலையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல நான் காயினை பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த செல்லில் எந்த செல்லுக்கு வேணாலும் நான் என்னோட நைட்டை மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஓகே ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மூமெண்ட்டுக்கு நமக்கு எயிட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ ஒரு காயினை நீங்கள் ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு எந்த சைடு வேணாலும் எந்த செல்லுக்கு வேணாலும் அந்த எயிட்டில் இந்த எயிட்டில் எந்த செல்லுக்கு வேணாலும் நீங்க உங்களோட காயினை மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு டைம் டைம் நீங்க இப்படி அப்ரோச் பண்ணலாம் ஆர் இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம் டைம் ஆர் இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம் ஒரு டைமும் உங்களோட மூமெண்ட்டுக்கு தகுந்தாப்ல உங்களோட சொல்யூஷன் மாறிட்டே இருக்கும் சரியா ஸோ சொல்யூஷன் மாறுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து எக்ஸாக்டாக ஃபைனலாக வந்து நம்ம எல்லா செல்லையும் அந்த மூமெண்ட்டில் நம்ம ஃபில் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பண்ணி பார்த்து தான் அதை கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ ஒரு ஒரு டைமும் நீங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இப் இப் இது வந்து நான் ஃபஸ்ட்டு லெவலில் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல நிற்கிறீங்க ஸோ இந்த இடத்துல உங்கள் காயின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு எயிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த இடத்துல நிற்கிறீங்க இதுக்கு ஒரு எயிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல நிற்கிறப்ப இதுக்கு ஒரு எயிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு மூமெண்ட்டுக்கு நம்ம ஒரு டைரக்ஷன்ல ஒரு இருந்து இன்னொரு செல் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எயிட் பாசிபிலிட்டிஸ்லேருந்து ஒன்றை நம்ம சூஸ் பண்ணி மூவ் பண்ணுறோம் அந்த இடத்துக்கு போனோடனே திரும்ப ஒரு எயிட் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அந்த இருந்து அந்த எயிட் பாசிபிலிட்டிஸ்லேருந்து நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க ஸோ இப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு மோ லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சம்டைம்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாமல் போகும் சம்டைம்ஸ் வந்து ஓகே நமக்கு சொல்யூஷன் நம்ம வந்து நியர் பண்ணிகிட்டே போவோம் ஸோ நமக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ப்ளாக் ஆகிடுச்சி அப்படின்னா பேக் ட்ராக் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து வேறு எந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பேக் ட்ராக்குனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களே அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டவுட் இருக்கும் ஸோ பேக் ட்ராக்கிங்னால் வந்து ஸ்டார்டிங் லொக்கேஷனுக்கு வந்துட்டு இந்த லொகேஷனுக்கு வந்துட்டு ஓகே நமக்கு இந்த மூமெண்ட் சரியில்லை அப்படின்னு அடுத்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறது அப்படி கிடையாது நீங்கள் எங்கேருந்து போனீங்களோ எந்த லெவல் ஆஃப் டேரக்ஷனில் போனீங்களோ எந்த லெவல் ஆஃப் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அந்த மூமெண்ட் போனீங்களோ அந்த இடத்துல பிளாக் ஆச்சோ அதுக்கு முன்னாடி இருக்க லெவலுக்கு போய் அந்த பாசிபிலிட்டிஸை கண்டுபிடிச்சி நீங்கள் வேறு பாசிபிலிட்டிஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் வந்து இந்த நைட் உட் ப்ராப்ளம் ஓகே ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் இன்டெப்த்தாக போக முடியாது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு போயிடலாம் சரியா ஸோ இதுக்கு நான் இன்புட் என்ன சொன்னேன் என் ஈக்வல் டு ஃபைன் சொன்னேன் அப்புறம் அவுட்புட் வந்து செல்லெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் தட் இஸ் ஒரு ஒரு செல்லில் என்னென்ன வேல்யூஸோ அதை ப்ரிண்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இதுதான் வந்து நைட் டூர் ப்ராப்ளத்தோட இன்ட்ரோடக்ஷன் ஓகே ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் ஸோ டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நைட் கவர் ஆல் தி செல்ஸ் ஆஃப் தி போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் உங் அந்த காயின் வந்து எல்லா செல்லையும் நம்ம கவர் பண்ணணும் எல்லா செல்லையும் விசிட் பண்ணணும் ஓகே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இட் கேன் மூவ் டு அ செல் ஒன்லி ஒன்ஸ் ஓகே ஸோ ஒரு தடவை விசிட் பண்ணிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த லொக்கேஷனுக்கு போகக்கூடாது அது வந்து க்ளோஸ்டு டூராக மாறிடும் ஓகே ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டூர் இருக்குது ஓப்பன் டூர் க்ளோஸ்டு டூர் ஓகே ஸோ க்ளோஸ்டு டூரா மாறிடும் சரியா திரும்ப அந்த லொக்கேஷனுக்கு போச்சுன்னா ஸோ அப்படி போகக்கூடாது அப்படி போகாமல் ஒரு டைம் விசிட் பண்ண செல்ல இன்னொரு டைம் விசிட் பண்ணக்கூடாது ஆர் ஒன்லி ஒன்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நைட் ஹேஸ் டு விசிட் தி செல் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் இட் ஹேஸ் டு ஃபில் ஆல் தி செல்ஸ் இன் தி செஸ் போர்ட் ஸோ இதுதான் வந்து நைட் டூர் ப்ராப்ளத்தோட டெஃபினேஷன் அண்ட் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஓகே ஸோ இன்புட் சொல்லிட்டேன் அவுட்புட் சொல்லிவிட்டேன் ஓகே ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி வந்து இந்த டூர் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஸோ ஸோ நான் நான் ப்ரீவியஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து பேக் 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 என்ன பேசிக்காக என்னென்னா இட் இட் இஸ் இஸ் அ அ ப்ரூட் ப்ரூட் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அப்ரோச் 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 அப்படின்னு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் வேறு எந்த லாஜிக்கையும் இதில் யூஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து டிவைட் பண்ணுறது ஆர் வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது இல்லை வந்து சப் ப்ராப்ளம் எடுக்கிறது இந்த மாதிரி மாதிரெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது இதில் ஏன்னா பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சுனாலே நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு மூமெண்ட்டையும் வச்சு 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 பார்க்கணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் மூமெண்ட் இங்கேருந்து இங்கே போதா அடுத்து அங்கேருந்து இருந்து இங்கே போதும் இப்படி வச்சு வச்சு பார்க்கணும் பிளாக் ஆயிடுச்சா திரும்ப வா திரும்ப அதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த மூமெண்ட்டுக்கு இப்படி நீங்க வச்சு 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 பார்த்து தான் வந்து நீங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரிக்கர்ஷன் கான்செப்ட் தட் இஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் பை டீனா ரிகர்ஷன் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பேக் ட்ராக்கிங்கை கோடு தட் இஸ் ரிக்கர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சை சால்வ் பண்ணலாம் ஓகே ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுன்னு சொல்லிவிட்டேன் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச் தான் ஓகே ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்ரோச்சில் ஏன் பேக் ட்ராக்கிங் நீங்கள் சொல்கிறீங்க ப்ரூட் ஃபோர்ஸ்னே சொல்லலாமே ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்ரோச் தான் ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அந்த அப்ரோச் வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க லெவலுக்கு போய் நீங்கள் முன்னாடி இருக்க லெவலுக்கு போய் வேற சொல்யூஷனை நீங்கள் வேறு வெளியா நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க ஓகே அதனால தான் இதை வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் அப்ரோச்ன்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான் இதுலேயும் நம்ம ரிகர்ஷன் கான்செப்ட் யூஸ் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கிளியராக வந்து ரிகர்ஷன் பேக் ட்ராக்கிங் அப்ரோச் எப்படி இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ வந்து இன்ட்ரொடக்ஷன் டு நைட் டூர் ப்ராப்ளம்